இலங்கையில் ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு எச்சரிக்கை. வட்டி வீதம் அதிகரித்துள்ளதை கட்டுப்படுத்தி நிவாரணம் வழங்க முடியாது, ஜனாதிபதி பகிரங்க தகவல். வெளிநாடு செல்வது தொடர்பில் இலங்கையின் உடன் நடைமுறையாகும் தடை வெளியானது புதிய அறிவிப்பு. தேசிய அடையாள அட்டை விண்ணப்பதாரிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. வளிமண்டல உயர் திணைக்களம் விடுத்துள்ள விசேட எச்சரிக்கை. இலங்கையில் ஆன்லைனில் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதற்காக விளம்பரங்களை வெளியிடுவோரின் வங்கிக் கணக்குகளில் நுட்பமாக குளையும் குழம்பல் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. அதற்கமைய இதுவரையில் 60 லட்சம் ரூபாவை மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணையம் மற்றும் ஊடுருவல் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஆன்லைனூடாக வர்த்தகம் செய்யும் சுமார் 20 பேர் கழனி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் கண்டி தலத்துவோயா மதவாச்சு போன்ற பிரதேசங்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட பொருளை விற்பனை செய்வதாக இணையத்தில் பதிவிடப்பட்டிருக்கும் விளம்பரத்தை அவதானிக்கும் கொள்ளையர்கள் அதில் இருக்கும் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கின்றார்கள். தாங்கள் இந்த பொருளை பெற்றுக் கொள்வதற்காக கூறும் கொள்ளையர்களுக்கு கொள்வனவை உறுதி செய்யும் வகையில் அதற்கு முற்பணம் தருவதாக கூறியுள்ளனர். அதற்கமைய பொருட்களை விற்பனை செய்யும் நபர்களின் கணக்குகள் நுட்பமாக அணுகும் கும்பல் அந்த கணக்கில் உள்ள பணத்தை தங்கள் கணக்கிற்கு மாற்றிக் கொள்கின்றார்கள். அந்த கணக்குகளுக்கு பல்வேறு நபர்களின் தேசிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மோசடியாளர்கள் புதிய கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கட்டுப்படுத்தி நிவாரணம் வழங்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். வர்த்தகர்கள் பொதுமக்கள் வங்கிகளில் குறைந்த வட்டியில் பெற்றுக்கொண்ட கடனுக்கான வட்டியை தற்போது 20 முதல் 30 வீதமாக செலுத்த வேண்டியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது ஜனாதிபதியிடம் கூறியுள்ளனர். இதனால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள தடை தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் ஜஹத் புஷ்பகுமார் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஒமானில் மனித கடத்தலில் சிக்கியவர்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்வது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சுற்றுலா விசாவில் சென்றுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அனுமதியுடன் அல்ல, அவர்கள் துபாய் அல்லது வேறு நாட்டிற்கு சென்று அங்கிருந்து ஒமானுக்கு செல்ல முற்பட்டுள்ளனர். தற்போது நாங்கள் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்வதை நிறுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளோம் என கூறியுள்ளார். இதேவழி பெண்கள் வீட்டு மற்றும் பயிற்சியற்ற துறைகளில் தொழிலுக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களால் அனுப்பப்படும் நடவடிக்கை கடந்த 11ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தற்காலிகமாக தடை செய்யப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கையொன்றின் மூலம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆட்பதிவு சட்டத்தின் மூலம் சில விடயங்களுக்கான அபராத தொகை திருத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 15 வயதை எட்டிய நாளில் இருந்து ஒரு வருடத்திற்குள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாத விண்ணப்பதாரர்களுக்கு 2500 ரூபாய் அபராத தொகை அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திணைக்கள ரீதியான தாமத காரணமாக முதல் விண்ணப்பத்திற்கு தேசிய அடையாள அட்டை வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தினால் இரண்டாவது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்களிடம் 250 ரூபாய் கட்டணம் அறவிடப்படவுள்ளது. திணைக்கள ரீதியான தாமதம் இல்லாத சந்தர்ப்பங்களில் முதற் தடவையாக தேசிய அடையாள அட்டை பெறாத விண்ணப்பதாரர்களிடம் 2500 ரூபாய் அறவிடப்படும் என ஆட்பதிவு திணைக்களும் மேலும் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் அண்மையாக உள்ள வட அந்தமான் கடற்பரப்பில் காணப்படுகின்ற தாளபுக்கம் இன்று வலுபடியக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாளபுக்கமானது நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரையை அண்மிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு எச்சரிக்கை.
வட்டி வீதம் அதிகரித்துள்ளதை கட்டுப்படுத்தி நிவாரணம் வழங்க முடியாது. ஜனாதிபதி பகிரங்க தகவல். வெளிநாடு செல்வது தொடர்பில் இலங்கையின் உடன் நடைமுறையாகும் தடை வெளியானது புதிய அறிவிப்பு. தேசிய அடையாள அட்டை விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வளிமண்டல உயர்த்தனைக்களம் விடுத்துள்ள விசேட எச்சரிக்கை.